இல்ல அது காரணம் வந்து இல்ல 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 அது நீங்க தான் வாங்குற வழக்கம் நான் வாங்குற வழக்கம் இல்லை ஏன்னா துளி எத்தனை எடுத்தாலும் ஓடும் ஏன்னா அதே பேஸ் தான் ஏன்னா தண்டுபாளையன்னு ராமநாயன் சார் பார்த்ததுலே இதே தான் இருந்துச்சு என்ன அதில் அதை விட இது கொஞ்சம் பெப்பு அதிகமாக செக்ஸ் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் விஷயம் வழக்கமாக இந்த மாதிரி த்ரில்லர் படங்களில் நம்ம வந்து ஆண்களை தான் கதாநாயகனாக பார்த்துருக்கோம் அதாவது ஆன்டி ஹீரோவை பார்த்துருக்கோம் முதல் தடவையாக ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து தண்ணி அடிக்கிற பெண்கள் சிகரெட்டு குடிக்கிற பெண்கள் நமக்கு தமிழுக்கு கொஞ்சம் புதுராக தான் இருக்குது அது ஓப்பனிங்கும் எண்டும் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் மிரட்ட மிரட்டும் மிரட்டிட்டாங்க படம் முழுக்க வர்றாங்களோ இல்லையோ முதல் முதல்லையும் கடைசியிலையும் வந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் முதல்ல தண்ணி கேட்குறது இந்த துணிமணியை கேட்குற மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகிற ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற ஒரு நல்ல படமாக தண்டுபாளையம் இருக்குது ஏற்கனவே என்னுடைய முதல் பாட்டு வந்து நான் வந்து ராமநாயணன் சார் தயாரிப்பில் நான் பார்த்துருக்கேன் அதில் நம்ம பிஆர்ஓ கிளாமர் சத்யா கூட ஒரு காட்சியில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வந்து அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு பரபரப்பாக இதை கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் சகோதரர் டைகர் உங்கள் பேர் தங்கி டைகர் வெங்கட் அவர் கொஞ்சம் அவரை முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவர் இந்த சிப்பாய் மாதிரி நடந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அவரையும் கடைசியில் சாப்பிடுச்சிடுறாங்க இதில் நிறைய கன்னட நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் சும்மா வங்கிற ரங்கநாத் அப்புறம் பூஜா இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து எவ்வளவு வல்கராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வல்கராக காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சில படங்களில் தூங்கிடுவேன் படம் போர் அடிச்சுன்னா இந்த படம் தூங்க வைக்கலை ஏன்னா பரபரன்னு விறுவிறுன்னு போயிட்டுருக்கு ஆனால் ஒரே ரிப்பீட்டடாக அந்த தண்ணி கேட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் நெருட இருந்தது மற்றபடி அந்த நாய் வந்து குலைக்கிறது இதை வந்து தப்பாக எடுத்துக்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாய் ஏன் குலைக்குதுன்னு எல்லாருமே வீட்டில் யோசனை பண்ணுவாங்க ஆனால் நான்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால அது கொஞ்சம் ஏதோ நெருடலாக தெரிஞ்சுது மற்றபடி அந்த கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு செக்ஸ் டான்ஸை போட்டு தூக்கோ தூக்குன்னு தூக்கிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமாரை விட அது ஒரு தூக்கலாக இருந்துச்சு அந்த டான்ஸு அந்த டான்ஸை ரசிக்கிற அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரேப் அண்டு மேடருங்கும் போது ரேப் வந்து அந்த ஆண்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தறுத்து கொள்றதுலாம் வந்து சுமார ரங்கநாத்தெலாம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏன்னா ஏற்கனவே ஏவிஎம் படத்தில் விஜயகாந்த் ஹீரோயினை நடித்த சுமார ரங்கநாத்தையும் நான் பார்த்துருக்குறேன் இதுலேயும் பார்த்துருக்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து த்ரில்லர் படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க இதில் அந்த சஸ்பென்ஸே இல்லாமல் இதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படம் இதான் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு செக்ஸு பேஸ்டு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு சில படங்கள் என்ன கொஞ்சம் அந்த கழுத்தை இருக்கிறது அந்த ரேப்பிங் சீன்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது அதனால் இது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் படம் நினைக்கிறேன் அப்படிதானே ஆ அதனால் அந்த விஷயத்தில் அதேமாதிரி திருநங்கையும் வந்து வில்லியாக காமிச்சிருக்காங்க சரி ஆனால் நம்ம ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பத்திரிகையாளர் கூட ஒரு சீனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை சாவுறாரு மற்றபடி படம் சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு சராசரி மக்கள் வந்து ரிப்பீட்டாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோடை விட்டுட்டு பள்ளியோடம் திறக்கிற நாள் அது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் வந்திருந்தால் இன்னும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க தமிழுக்கு இது ஒரு புதுசான படம் தான் அதாவது தண்டுபாளையம்ங்கிறது எல்லாருங்க நினச்சே வருவாங்கன்னா கிராமத்து போய் சப்ஜெக்ட் போல் நினச்சி வருவாங்க உள்ளே அதாவது உள்ளே வரும்போது
ஏதோ ரவா லட்டு நினச்சி வருவாங்க. உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒரே ரத்த கலரியா படம் இருக்குது. அதாவது வயதுக்கு வந்தவர் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம், நல்லா இருக்குது படம். தெளிவா காமிச்சிருக்கங்க. இது தமிழ்நாட்டில் நடந்ததா காமிக்கல, பேர் தான் ஏதோ தண்டுபாளையம் இருக்கு. மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால கோத்து விட நினைக்காதீங்க. நிறைய படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லாவே ரிவ்யூ பண்ணுவீங்க இல்லை மோசமாக ரிவ்யூ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ நிறைய படம் தூங்கி இருக்கேன்றீங்க. இந்த படம் பார்க்கவும் தூக்கம் வரலையா? தூக்கம் வரல, தூக்கம் வந்த நேரம் தான் இந்த பாட்டு வந்துச்சு. இந்த செக்ஸ் பிரான்ஸ் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தண்ணி கேட்டுட்டு உள்ளே போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து கொஞ்சம் மாற்றி, சரி இப்போ செக்ஸும் இருக்கும் போல் இருக்குது, பா அவங்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்குது. அந்த பாட்டு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா ஒரு ஜோதிலட்சுமி அனுராதா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பெரிய ஹீரோயின் போட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆக்டர், ஆனால் ரெண்டு மூணு இடத்துல தான் காட்டியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, எல்லா இடத்துலையும் காட்டிருக்காங்க. சரியா நீ பார்க்கல, என்ன அதுல அதை விட கொஞ்சம் பெப்பு அதிகமா செக்ஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது மாறுபட்டதுன்னா நான் அப்படியே ஓடிப்பேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காமல் இருந்தது, போர் அடிச்சுன்னா நான் சொல்லாமலாம் ஓடிப்பேன். அது உங்களுக்கே தெரியும். நான் அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படங்களுக்கு வந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன். அது உங்களுக்கு புரிஞ்சுருங்க. நீங்கள் தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. தண்டுபாளையம் படம் பார்த்தோம். இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் இயக்குனர். நிறைய அந்த பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம், ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளு அடிக்கிறது, அதை அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம். நிறைய விட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடந்துருக்கு. ஒரு தண்ணி கேட்குற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து இருக்கிறது, ஒரு தோடுக்காக காது இருக்கிறது. என்ன சொன்னா நகைக்காக கழுத்து இருக்கிறது, நகைக்காக கொலை பண்ணுறது, இந்த ரேப்பு, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விப்படுறோம். அது சம்மந்தப்பட்ட கதை தான் அந்த தண்டுபாளையம். இது தண்டுபாளையம் டீம் அப்படிங்கிறது அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது. இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமா ரங்கநாத், அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொள்ளை இப்படியாக போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் நல்ல ஸ்பீடு. அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறிப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம்லாத ஒரு இடத்த கூட்டி போய் அவங்க சஸ்பெண்ட் சொல்லக்கூடாது, அவங்கள பருந்துக்கும் கழுவுக்கும் இறக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற அந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணி கதறும், தண்ணி இல்லாமே ஒரு அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். இது செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. குறிப்பாக அசன் கம்சன் நடிச்சிருக்க டைகர் வெங்கட்டை வந்து
அந்த போலீஸ் அதிகாரி தான் மிடுக்கோட நடிச்சிருக்காரு. படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர். சரி, நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர். இந்த படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பளித்த ஜிதின் ரோஷன் மியூசிக் டைரக்டர் அண்டு வெங்கட் சார் எல்லாருக்குமே, இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வீட்டு இந்த ஸ்டோரி, ஐ மீன் இது வந்து ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கதை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற, அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த கொத்தனார் அந்த இவங்கெல்லாம். ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு கட்டிகிட்ருக்க தருவாயில் இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதை வந்து டெய்லி அவங்க வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு வந்திருந்த போது வீட்டை வந்து உடச்சி, ஆக்சுவலாக உள்ளே ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் கிடையாது. ஸோ வீட்டை உடச்சி அது உள்ளே என்ன கிடைக்குமோ அது வரைக்கும் எடுத்துட்டு அவங்க சரியாக கூட அதை மறுபடியும் பூட்டு தெரியாமல் அவங்களோட டூல்ஸ் எல்லாமே கூட அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்ணி மறுபடியும் வேலைக்கு போகிறது வர்றது, ஆஃபீஸ் போகிறது வர்றது, மறுபடியும் இது ரொட்டீனாக நடக்கும். ஸோ இதே ஒரு காரம் வச்சு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. விட்டுட்டு அந்தால வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஊருக்கு போகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்தால வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது பண்ணது ரொம்ப ஆளுங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சிசி கேமரா வச்சுருக்கேன், சிசிடிவி கேமரா. ஸோ அதில் நீங்கள் கேப்சர் ஆகிடுவீங்க, அதோட நீங்கள் உள்ளே போக வேண்டியது தான் லைஃப் லாங் சொல்லிட்டு. ஸோ அவர் கொஞ்சம் மிரண்டுட்டார். அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த கொத்தனாரும் காணும், அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஆளுங்க யாருமே காணும், இது வரைக்கும் யாரும் காணும். இது இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே யாரும் காணும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. இப்போ லேடிஸ் நாங்கள் தனியாக வீட்டில் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே ஃபைன், அவங்க வீட்டில் வந்து நிறைய பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க, நகை பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணாத ஒரு ஹோம் மேக்கர், ஒரு குடும்ப தலைவியெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க ரியல் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. நான் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு எனக்கே த்ரில்லிங் ஆகிடுச்சு. நான் உட்காந்துருக்க இடத்துல எனக்கே ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு, ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா லேடிஸும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லா ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்ஸ் ஒரே ஆளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு 4 முறை அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கண் வைங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டராக தெரியும், அப்போ நீங்கள் அலர்ட் ஆகலாம். ஸோ இந்த கதையில், இப்போ இந்த கதையில் பார்த்த வரைக்கும் யாரும் அந்த ஒரு எடுத்தோடனே உள்ளே வந்து தண்ணி கேட்டு உள்ளே வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம், தடுக்கலாம். முடிஞ்சளவுக்கு அவங்கள வந்து நம்ம தைரியமாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் தான் என்னோட இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது. ஸோ எல்லாரும் படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. நான் ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்கள் மொத்த டீமுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புதுபாளையம் படம் பார்த்தேன், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவரே பேசி முடிச்சிட்டாரு. நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி கருடன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு.
விமர்சன ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா பேசப்படுது. ஓ சூரி கண்டிப்பாக அவர் வந்து நான் திருமதி செல்வம்ன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு சின்ன ரோல் பண்ணார். அதுக்கடுத்து தீபாவளி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி அப்படியே வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக நல்லா பெரிய லெவலில் வந்தார். விடுதலையின் வெற்றிமாறன் சார் படம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. நான் படம் இன்னும் பார்க்கல, பெருசாக பேசப்படுறாங்க. உண்மையாகவே அதுக்கு அவர் எவ்வளோ வந்து மெனக்கடல் எவ்வளோ உழைச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருப்பார். நம்ம தண்டுபாளையம் டீம் சார்பாக வந்து கருடன் டோட்டல் டீமுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். முக்கியமாக சூரி சாருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், மேலும் மேலும் வந்து பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சக நடிகராக கேட்டுக்கிறேன். தண்டுபாளையம் வெங்கட் சார் ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. சொன்னார் சார் இதில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடு தான், செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, டப்பிங் போனோம். அவர் ஒரு கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதில் வந்து என்னுடைய இதுவும் எதுவும் இல்லை, நான் டயலாக் பேசுனதாக இருக்கட்டும், மாடலேஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டப்பிங் போனேன். நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டப்பிங் அப்படின்னு சொன்னார். நான் டப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இல்லை எனக்கு இந்த மாடலேட்டில் இப்படி பண்ணி கொடுங்கன்னாரு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து வெங்கட் சார் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நான் செஞ்சேன். உண்மையாகவே இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போதைக்கு வேணும். ஏன்னு சொன்னால் ஆஃப்டர் கொரோனா நம்ம வெளியில் தான் வந்து நினச்சிட்ருக்கோம் தண்டுபாளையம் கேங்குன்னு, வீட்டுக்குள்ளாரே இப்போ குடும்பத்துக்குள்ளாரே தண்டுபாளையம் கேங் வந்துடுச்சு. உண்மை அதுதான், பொருளாதார நெருக்கடி அப்படி இப்படின்னு. அவனை ஃபஸ்ட்டு வந்து புருஷ முண்டாட்டிக்குள்ளார ஒத்துமை இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை, சொந்தக்காரங்கிட்ட இல்லை, எல்லாம் மனிதமே போயிடுச்சு, எல்லாம் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து இவ்வளோ டிகிரி வெயிலுக்காக மரம் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க. மனிதமே இல்லை, மனிதம் அழிஞ்சு போயிடுச்சு. அது மனிதம் மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்காக ஏன்னா நான் எல்லாம் சினிமாவை பார்த்து வளர்ந்தேன், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க வயலன்ஸ் அதிகமாக சினிமாவில் வந்துடுச்சு அதனால தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். நிறைய நல்ல படங்களும் வருது, அதையும் வந்து ஆதரிக்கணும். தண்டுபாளையம் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். வயலன்ஸ்னா அது கதையே அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாரையாவது நீங்கள் வந்து ஒரு நடிகராக பார்த்துருப்பீங்களா, ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பார்த்துருப்பீங்களா? ஏன்னா நான் நடிகராக சொல்கிறேன், நான் உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன். ஒரு அத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரையும் கேரக்டர் தான் பார்க்க முடியும். சின்ன பிசிர் கூட எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு அங்கே ரேப் பண்ணுறாங்க, அது விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு அந்த நடிப்பு தன்மையே எனக்கு சுத்தமாக தெரியல. நான் டேரக்டர்கிட்ட தான் கேட்டேன், என்ன சார் எவ்வளோ பர்ஃபார்மர் எல்லாம் ஒன்றும் பெருசாக நோன் ஃபேஸ் இல்லைனா கூட எப்படி சார் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. டூ இயர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. என்ன தான் பண்ணாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் வந்தால் கூட அப்படி அந்த கேரக்டர் தான் தெரியுது, ஆக்டராக பார்க்கவே முடியல. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான படம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த ரீதியாக வராங்க, அவங்க மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்கள வச்சு அது என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களும் தத்துவரூபமாக வந்து ஒரு கண்ணு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு படமாக தெரியல. கண்டிப்பாக வந்து இது வந்து அடல்ட் ஃபிலிம் தான். கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு மேலே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து எல்லாம் இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும். இது ஒரு அவேர்னஸ்க்கான படம். கண்டிப்பாக வந்து உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலில் வந்து வெற்றி அடையாது. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கண்டிப்பாக எழுதுங்க, இந்த டீமுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.